பல பேர் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம், லட்ச ரூபா சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வர போது. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா, கஞ்சி இருக்குல்ல அது விவசாயம் தான். ஒரு பைத்தியக்கார பையிலிட்ட இந்த மாட்டிட்டு போற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. அந்த மேடையில சொல்றேன், மாட்டுக்கறி திம்பேன், மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான் புரிஞ்சுக்கணும். சாலை போடுறதுனால நாடு வளர்ந்துரும்னு எப்படி சொல்ற சொல்லுவா? ஏற்கனவே போட்ட சாலையில் எவ்வளோ வளர்ந்துருக்க? ஏற்கனவே சேலத்துலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 8 வழி சாலை இருக்குல்ல, வேகமாக வந்துடலாம். வந்து என்ன செய்ய போறீங்க? சீரியல் பார்ப்பீங்க, வேற என்ன பார்ப்பீங்க? என்னடா செய்ய போறீங்க? சேலத்துலேருந்து தாம்பரத்துக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க, தாம்பரத்துலேருந்து சென்னைக்கு வர 4 மணி நேரம் ஆகுது. ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்குதே, ஐயோ துயரமே. சீமா அனுப்பி நான் ஜவால் விடுறேன். முதல்ல உன் கிராமத்துக்கு போய் சேரியை ஊறி ஒன்னாக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் ஊறி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா. நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு போறியா? நீ என்ன வேலை பார்க்கிற? என்ன சிலர் சீமான் ஒரு தீவிரவாதி, ஏன் சத்தமா பேசுகிறார்? சத்தமா பேசுறதெல்லாம் தீவிரவாதம். நான் இவ்வளவு சத்தமா பேசினேன், சனியை உங்க அதுல விழலையடா. இவ்வளவு சத்தமா பேசிய உங்க அதுல விழலையே கேக்குறேன். சீமா, நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களாமே. அப்புறம் முச்சந்தில கத்திட்டு சாகிறது கடை கட்சி ஆரம்பிச்சேன். ஒரு கேள்வியை உன்னிடத்துல வைக்கிறத பாரு. பசி வந்தா 10 பறந்துருங்கிறான். எது? மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்வு, தொழில் முயற்சி, காமம், இந்த 10 பறந்துருங்கிறான். இது மனிதனின் மிக உயர்ந்த குணம். ஒரு பைத்தியக்கார பையிலிட்ட இந்த மாட்டிட்டு போற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. சீமா அனுக்கு நான் ஜவால் விடுறேன். முதல்ல உன் கிராமத்துக்கு போய் சேரியை ஊறி ஒன்னாக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் ஊறி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா. நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு போறியா? நீ என்ன வேலை பார்க்கிற? என்ன ஜல்லிக்கட்டு தடையா உச்ச நீதிமன்றம்? மீத்தேன் எரிகாட்சி தடையா உச்ச நீதிமன்றம்? கையில் எரிவாயுவா, அதை எங்க மதிக்கிறது உச்ச நீதிமன்றம்? பாலாற்றின் குறுக்கு அணையா, அதை தடுக்க உச்ச நீதிமன்றம்? எல்லாத்துக்கும் நீதிமன்றம். பாராளுமன்றத்து கிட்ட உட்காந்து பல்லாங்குழி ஆடு கூட 100 வருஷம் வாழணும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த மேடையில சொல்றேன், மாட்டுக்கறி திம்பேன், மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான் புரிஞ்சுக்கணும். கட்டுல பொண்டாட்டி தவிர வேற பொண்டாட்டி தொட்டானா காட்டு கிடந்த வீரப்ப? காட்டுக்குள்ளதானே இருந்தா நாகப்பாவை கடத்தின நமித்தாவை நயன்தாரை தூக்கி போக தெரியாதா? ஏன் செய்யல? இது எங்கள் இனத்தின் மாண்படா, மாண்பு பெரும். நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஓட்டு போடு, போடாம போ. நீ தொடர்ச்சியா ரெட்டலைக்கு போடு, குக்கருக்கு போடு, சூரியனுக்கு போடு, இன்னொரு 5 போட்டுக்கிட்டே வா. கடைசியா போட்டவன் கைக்கு குஷ்டம் வறுமை ஒழிய ஒரு உனக்கு ஒரு குறையும் கிடையாது. உன்னைய மாதிரி உலகத்துல தலை சிறந்தவன் கிடையாது. நீ பாரு, உலகத்திலே மிக மூத்த குடி நீ. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில பேசிக்கொண்டிருக்கிற நவிக. என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கண்ணா, சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு? நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானா அவன் கண்டுபிடிச்சு. ஒரு மோட்டர் பைக் குண்டும் குழியுமா இருக்க சாலையில குலுங்காம போகுது, டெவலப்புங்கிறான். சாலையை சரியா போடுறா, ரோட ஒழுங்கா போடுறா, கேனப்பல விட்டுட்டு குலுங்காத ஒரு சாக்கப் சிறை கண்டுபிடிச்சான் டெவலப்பா. என்னடா கல்வி வச்சிருக்க? என்ன தர்மம் போதிக்கிற? என்ன நெறியை போதிக்கிறது உன்னுடைய கல்வி? எல்லாம் வியாபாரம், வியாபாரம், பணம், பணம், எல்லாமே பணம். எவ்வளவு பணத்தை கொடுத்தா எதை படிச்சு எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலாம்? இது ஒரு வாழ்க்கையாடா. அந்த மேடையில சொல்றேன், மாட்டுக்கறி திம்பேன், மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான்
என்ன சொல்லுவ நாங்க தேவர் எப்படி சொல்லுவ நாடார் எப்படி சொல்லுவ போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ அவன் போன உடனே சொல்லுவான் நீ தமிழன் கேரளாவுக்கு போய் போன உடனே தமிழன் சொல்லுவான் அதான் அடையாளம் இந்தியாவுக்குள்ள உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிற முயற்சியில இந்த திரைப்படம் இருக்கிறது ஒரு அளவுக்கு மீறி கேலி செய்திருக்கிறார்கள் ஏளனம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம் பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம் லட்சம் ரூபாய் சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல இனி 8G வர போகுது எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தன் ராஜா கஞ்சி இருக்குல்ல அந்த விவசாயம் தான் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போடுற ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு அந்த மேடையில சொல்றேன் மாட்டுக்கறி திம்பேன் மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார் அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன்னு நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான் புரிஞ்சுக்கணும் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கமே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சிட்டு சரி நாம என்ன கேள்வி கேட்கிறோம் மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு நாட்டுக்கு 25,500 கோடி ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போடுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு 7 பேரை விடுதலை செய்வோம் யார் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க அதெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது அந்த பேச்சு கடமை இல்ல நாங்க விடவே மாட்டோம் நான் முதலமைச்சர் நீ சும்பால் குடிக்கிற ஒவ்வொருத்தனும் மாட்டை வதைக்கிறவன் தான் பசுமாடு வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குது உங்களுக்கு கொடுக்கல நீங்க செம்ப கொண்டி வச்சவன சொர்ன்னு பீச்சு விட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லாது ஒருவேளை அது உதஞ்சிருமோன்னு மா ரெண்டு காலையும் வாலையும் உள்ள விட்டு கட்டிடுவான் என்ன என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கண்ணா சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் காதலிச்சிட கூடாது உன்னால முடியல வயசாயிருச்சுன்னா போய் ஓரமா உட்காரு உனக்கு முடியலன்னா விடு முடியறவன் செஞ்சுட்டு போறான் காதல் இல்லாத ஒண்ணும் இல்லைங்கிறான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாளுங்கிறது என்ன விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோருக்குமா தான் இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான் என்னடா கல்வி வச்சிருக்க என்ன தர்மம் போதிக்கிற என்ன நெறியை போதிக்கிறது உன்னுடைய கல்வி எல்லாம் வியாபாரம் வியாபாரம் பணம் பணம் எல்லாமே பணம் எவ்வளவு பணத்தை கொடுத்தா எதை படிச்சு எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலாம் இது ஒரு வாழ்க்கையாடா உனக்கு உனக்கு செல்போன் இலவசம் உனக்கு மிக்சி இலவசம் அண்டா இலவசம் குண்டா இலவசம் மூக்குத்தி இலவசம் தோட இலவசம் தொங்கட்டா இலவசம் இது ஒரு கவர்ச்சி அரசு கவர்ச்சிகரமான ஏமாற்று கல்வி மானுட உரிமை அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரம் சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிடா உலகத்துக்கு சோர் பண்ண ஆத்தால பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாய் வைத்தியகரப்பில ஒரு காலம் வருது விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்கறோம் 60 வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாங்கண்ணா சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஏன் ஆளு